சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா. டேய் என்னடா, டேய் என்னடா ஆச்சு? ஏண்டா நான் பேதியா யாரா ஓடுதுன்னு ஆஸ்பத்திரி இருந்து ஃபோன் பண்ணாக்கா, இந்த வாரம் இந்த வாரம் ஒரு வாரம் கழிச்சான்றா வந்த, இப்போ ஒரு பொண்ணுன்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து நிற்கிற, என்ன நாயண்டா? டேய் அதை விட்ரா, சப்ப மேட்ரு, இந்த வீட்டுக்குள்ளே தானே போயிருக்கா? ஆ, அதனால தான் உன்னை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். காதலுக்கு பொறுமை ரொம்ப அவசியம், கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, வருவா. டேய் நல்லா பார்த்தியாடா. ஏண்டா ஒரு குழந்தைய பார்க்குறக்கே 10 மாதம் ஆகும்போது 23 வயசு பிள்ளைய வந்த உடனே பார்க்கணும், எப்படி கொஞ்சம் பொறுமையாடுறா? பொறுமையாறிஞ்சுறானா இல்லை பொத்திக்கிட்டு இருக்க சொல்றானா? கடுப்பு வெண்ணைக்கு. டேய் உள்ளதானடா இருக்கா? உங்கள் அம்மா மேலே சத்தியமாடா. அதுக்கேண்டா எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணுற? நீ தானே அவ்வளோ லவ் பண்ணுற, உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணாமல் அப்புறம் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ண முடியும்? போட என் நேரம்டா. சரி சரி வரலான்னு பாரு. எள்ளு எண்ணெய் காயுது, எலிப்புழுக்க நம்ம என்ன வெண்ணெய் காயணும்? ஆ டேய் டேய் வர்றாடா. வெயிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது, பெண்ணும் பொன்னழகே அடடா, எங்கெங்கும் உன்னழகே அடடா, எங்கெங்கும் உன்னழகே. விழியிலே மலர்ந்தது, உயிரிலே கலந்தது. ஓஹோ இதான் உன் வீடா? என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லை அம்மா, கொஞ்சி வரும் பேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை, என் நெஞ்சில் நிறைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. இல்லடா மாப்பிள்ள, ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும், போக போக நம்ம வழிக்கு வந்துடும். கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பிளேயர், ஏன்னா வாழ்க்கை பிரச்சனை. என்ன நின்னுட்டா? என்ன வழக்கமாக எல்லா பொண்ணுங்களும் செருப்பை தானே காட்டுவாங்க, இவ என்னடானா வளையலை ஏற்றி விட்றா? சரி வீடு, பொண்டாட்டியாக வர போகிறவ தானே, அடிச்சா அடிச்சுட்டு போகிறா. அம்மா இப்போ எனக்கு கல்யாணம் வேணான்னு எத்தனை தடவைம்மா சொல்கிறது?
நான் தான் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல. ஹலோ, எங்கேம்மா இருக்க? சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு வாமா. சிக்னல் கிடைச்சிருச்சுமா? உனக்கு அவசரம்னா சொல்லு, அந்த பிள்ளைகிட்ட கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். என்ன? அப்பாட, கல்யாணம் வரைக்கும் அவள் காதில் போட்டாச்சு. என்னடா வேணும்? என்னதுக்கு ஃபாலோ பண்ற? என்னடா போகும்போது வரும்போது வெச்சக்கண்ண வாங்காம பாத்துட்டு இப்ப வயசுக்கு வந்த புள்ளமா தரைய பார்த்து நிக்கிற? காதலுங்கிற, கல்யாணங்கிற, ஃபாலோப்புங்கிற, இதுல கேட்டு வர சொல்றங்கிற, பத்தாவதுக்கு பக்கத்துல வந்து நின்னதும் கண்ணை பம்பரமா சுத்த விடுது வேற. நீங்க அழகா இருக்கீங்க. அதுக்கு அதுக்கு என்னடா இப்ப என்னங்க இதுக்கெல்லாமா கேள்வி கேட்குறீங்க? தாஜ்மஹால், ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் எவ்வளோ அழகான ஏரியா தெரியுமா? அதை பார்க்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியுமா? அங்கே எங்கே போறீங்க? இங்கே இருக்க மெரினா, ஏன் ஸ்பென்சர், இங்கெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியுமா? இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ற? ஏன்னா இதெல்லாம் அழகான ஏரியாங்க. இங்கே வர்றவங்களெல்லாம் ஏன் வர்றீங்கன்னு எவனும் கேட்கறது இல்லை. ஏன், ஒரு நல்ல படத்தை சீடியை வாங்கி அடிக்கடி பார்க்கறது இல்லையா? அது மாதிரி தாங்க இதுவும். இதுக்கெல்லாமாங்க கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி டெய்லி பார்க்கறதுக்கு நீ என்ன என்ன கல்யாணமா பண்ணியிருக்க? உங்களை டெய்லி பார்க்கறதுக்கு கல்யாணம் தான் பண்ணணும்னா விடுங்க, அதையும் பண்ணி தொலைக்கிறேன், போதுமா? கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த காஸ்டியூம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லு. இது ஓகேவா? பேசாம தாஜ்மஹால், ஊட்டி, கொடைக்கானல் சுத்தினா கூட இவ்வளவு செலவாகாது. ஏய், என்ன ஏதோ யோசனையில் இருக்க? நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? என்ன, தாஜ்மஹால், ஊட்டி, கொடைக்கானல் சுத்தினா கூட இவ்வளோ செலவாகாதுன்னு யோசிக்கிற? ஒரு பொண்ணை லவ் பண்ணா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அவளுக்கு நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்கிற நம்பிக்கை வரும். இல்லை, நான் பார்த்த பழைய படத்துல எல்லாம் உண்மையில அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், இப்படி சொல்லித்தான் லவ் பண்ணுவாங்க. நீ நடனா இப்படி சொல்ற? நீ சொல்றதும் சரிதாண்டா. லவ் பண்ணும்போது பசங்க உன் மேல அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன் அப்படிலாம் பேசுவானுங்க. ஆனா கல்யாணம்னு வரும்பொழுது அதை கொடு இதை கொடுன்னு பொண்ணை பெற்றவங்க கிட்ட வரதட்சணை கேட்டு எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. அதான், அதெல்லாம் நாங்க எப்படி டேலி பண்றது? அதான், லவ் பண்ணும்பொழுது அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு நாங்களே கேட்டு வாங்கிக்கிறோம். இப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வை. கல்யாணம் பண்ணிப்ப இல்ல? சத்தியமா? இதே சத்தியத்தை நம்ம கல்யாணம் தப்ப என் வீட்ல இருந்து எதுவும் வாங்க மாட்டேன்னு ஏன் மேல சத்தியம் பண்ண? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உங்க மனசுல வாங்க மாட்டேங்கிற எண்ணம் வந்துச்சுல, அதுவே போதும். அப்புறம் இன்னொன்னு, உன் ஃப்ரெண்ட்ஸுகிட்டயும் இதை சொல்லிடு, கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டுல வரதட்சணைன்னு எதுவும் வாங்க கூடாதுன்னு. என்ன?
எனக்கு தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். அவங்க பொழப்பையன் கெடுக்கிறேன். ஓய், எனக்கு தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்ட, அவங்க பொழப்பை ஏன் கெடுக்கிறேன்னு தானே நினைக்கிற. அப்படிலாம் இல்லாமா? காதலும் கல்யாணமும் வியாபாரம் இல்லைடா, காசு போட்டு காசு எடுக்கிறதுக்கு. நீ சொன்ன மாதிரி அன்பு பாசம் சம்மந்தப்பட்டது. அதனால இருக்கவங்க கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லாதவங்க கிட்ட கட்டாயப்படுத்தாதீங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எங்கள் அப்பா நிறைய வச்சுருக்காரு, உனக்கு தேவையானதை நீ கேட்டு வாங்கிக்க. அப்படி இல்லையா, நமக்கு தேவையானதை நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்பாடா, போட்ட காசு எடுத்துடலாம். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லவா? ஏமா, ஒன்னா நின்று போட்டாடுதா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன்.